உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். போஜாதா, நாம வச்சிருந்த கேமராவை திருடி இருக்கா. நம்ம கிட்ட இருந்தது அந்த ஒரே ஒரு ஆதாரம் மட்டும்தான். இப்ப அதுவும் போச்சு. எப்படி சக்தி, பீரோ லாக்கர்ல பத்திரமா தானே வச்சிருந்தீங்க? ஒரு கிரிமினலை விட மோசமா அந்த போஜா நடந்திருக்கா. சாதாரணமா யோசிச்செல்லாம் இப்படி பண்ண முடியாது மேடம். அவளுக்கு எல்லாமே எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. மத்த விஷயம் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னா ஓகே, ஆனா இத அவகிட்ட யார் சொன்னா? கேமரா எதுக்காக வச்சிருக்கோம், எங்க வச்சிருக்கோன்னு எல்லாமே அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை கிரி திடீர்னு, ஐயோ, நாம கூட நாலடி அடிச்சா என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருப்போம். ஆனா அவங்க ரெண்டு பேருமே சொல்ல மாட்டாங்க மேடம். வெற்றிக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கூட யோசிக்க மாட்டாங்க. வெற்றினா அவங்களுக்கு அவ்வளவு உசுறு மேடம். அப்புறம் எப்படி சக்தி? பூஜா எதுக்காக இப்படிலாம் பண்ணான்னு எனக்கு தெரியல மேடம். கார்த்திக் சார் யமுனா அக்கா கிட்ட போய் தகராறு பண்ணார்ல, அது எல்லாமே கூட பூஜாவோட டிராமா தான். எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கான்னு பாருங்க. இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா துர்கா கண்டிப்பா எனக்குதான் போன் பண்ணுவாங்கறத யோசிச்சு கார்த்திக் சார தூண்டி விட்டுருக்கா. ஆனா அதுக்கும் கேமரா காணாம போனதுக்கும் என்ன சம்பந்த சக்தி? கேமராவை நம்பர் லாக் போட்டு சேஃபா வச்சிருக்கேன் தானே சொன்னீங்க? இந்த டிராமா எல்லாம் என்ன டைவர்ட் பண்றதுக்காக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வெற்றியை நான் வெளியில கொண்டு வந்துருவேன்னு நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னேன்ல. அப்படின்னா நம்ம கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கும்னு அவ கெஸ் பண்ணி என்ன நோட்டம் பாத்திருக்கான். அப்போதான் அந்த கேமராவை அவ எடுத்திருக்கணும் மேடம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னது என்னது மேடம் அது? அது என்ன நான் சொல்ல மாட்டேன், வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேடம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.